ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் உள்ள கிராம பகுதியில் முதல் முதலாக அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அரங்கத்தை பற்றின செய்தியை தான் பார்க்க போகிறோம். இந்த விளையாட்டு அரங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகே உள்ள வடுவூருங்கிற கிராமத்தில் தான் அமைக்கப்பெற்றுள்ளது. இங்கே வந்து சர்வதேச மற்றும் மாநில அளவில் கபடி, வாலிபால், தொடரோட்டம், கராத்தே என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வீரர்கள் சிறப்பிடம் பெற்று வருகின்றனர். மேலும் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே வந்து பெருமை சேர்த்து கொண்டு வருகின்றனர் வடுவூர் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள். வடுவூரில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என்பதே அப்பகுதி விளையாட்டு வீரர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக அமைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிலையில வடுவூர் கிராம மக்களின் சார்பில் நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2013 மத்திய ரயில்வே நிலைக்குழு தலைவராக இருந்தவர் டி ஆர் பாலுவை நேரில் சந்தித்த பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு கழகத்தினர் அந்த ஊரில் விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் அனுமதி பெற்று தருமாறு மனுவை அளித்துள்ளனர். இதையடுத்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தில் இந்த மனுவை அளித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வந்துள்ளார் TR பாலு. இதைத் தொடர்ந்து இந்தியாவிலேயே முதல் முதலாக கிராம பகுதிக்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க ஒப்புதலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சுமார் 6 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் தரைத்தளம் சீனாவிலிருந்து இறக்குமதியும் செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு போட்டிகளை ஒரே நேரத்தில் 1000 பேர் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு கேலரியும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அலுவலகத்திற்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் தங்கும் மற்றும் உடை மாற்றும் தனித்தனி அறைகளும் அமைக்கப்பெற்றுள்ளது. மேலும் கழிவறைகள், குளியலறைகள், உடற்பயிற்சி கூடம், நடைப்பயிற்சி பாதை என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது விளையாட்டு அரங்கிற்கான பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினை இந்த உள் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைக்க வந்துள்ளார். விழாவில் அமைச்சர்கள் மற்றும் அன்பில் மகேஷ், சக்கரபாணி, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், டிஆர்பி ராஜா மற்றும் ஏராளமான விளையாட்டு வீரர்கள், கிராம மக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாகவே எய்ம்ஸ் என பொறிக்கப்பட்ட செங்கல் போன்ற கேடயத்தை டிஆர்பி ராஜா அவர்கள் உதயநிதி ஸ்டாலினிடம் வழங்கியுள்ளார். நன்றி, வணக்கம்.